ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்பு நேயர்களே, நான் ஜோதிட ஜெம்லி ஃபெண்டிபுல பேசுகிறேன். செப்டம்பர் மாத ராசி பலன் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம். கம்பீரமான தோற்றமுடையவரும் ராஜநிலையை தனது அடையாளமாக கொண்டவருமான கும்பராசி அன்பர்களே, ஜென்ம ராசியில் சனி பகவான் இருப்பதால் நிச்சயம் ஏற்றமும் இறக்கமும் சற்று கலந்தே காணப்படுங்க. பண வரவு வரும் தேதிகள் உங்களுக்கு 1, 2, 4, 6, 9, 11, 14, 16, 19, 22, 23, 25 போன்ற தேதியில் நிச்சயம் பண வரவு வரக்கூடும். சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 15/9/2023 காலை 11:30 முதல் 17/9/2023 இரவு 9:30 வரை, கிட்டத்தட்ட 2.5 நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டம் இருப்பதால் எதிலும் நீங்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டுங்க. தொழில் மற்றும் வேலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இம்மாதம் உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களில் அலைச்சல் டென்ஷன் இருக்கக்கூடுங்க. இன்டர்வியூக்கு செல்லும் முன் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டு செல்லுங்கள். வேலை செய்யும் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீணான வார்த்தைகளை விடக்கூடாதுங்க. பேச்சில் வந்து முக்கியமாக கவனம் தேவைப்படக்கூடும். 6ம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருடைய அடிமை வேலையை வந்து சொல்லக்கூடியது. உங்கள் 6ம் இடத்தின் அதிபதியாக இருக்கின்றன கடகச்சந்திரன். அங்கே சுக்கர பகவான் இருப்பதால் நிதி நிறுவனம், வங்கித்துறை, இன்சூரன்ஸ், மருத்துவத்துறை, கம்ப்யூட்டர் துறை மற்றும் அடிப்படை வேலை செய்வர்கள் முதல் அரசு துறையில் உள்ளவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புதிய அனுபவம் கிடைக்க போறீங்க. வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழைப்பு கேட்ட வருமானம் நிச்சயம் வரக்கூடுங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு தொழில் வியாபாரங்களில் மனக்கஷ்டத்தை அனுபவித்து வந்த உங்களுக்கு அந்த காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்களை வந்து தரக்கூடுங்க. புதிய தொழில் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி காண்பீர்கள். வியாபாரத்தை எப்படி எந்த மாதிரியாக செய்ய வேண்டும் என்ற நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு பொருளாதார உயர்வை அடைவதற்கு ஜென்ம சனி பகவான் உங்களை கடுமையாக உழைக்க வைப்பாருங்க. லாபம் நிச்சயம் உங்கள் மனநிறைவை தரக்கூடுங்க. மேலும் சிறு குறு வியாபாரிகள், ஜவுளித்துறை உள்ளவர்கள், உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள், மின் உபகரண வியாபாரிகள், கட்டிட விற்பனையாளர்கள், வாகன ஓட்டுநர்கள், ஏஜென்சியாளர்கள், விவசாயம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லவை மட்டுமே நடந்தேறும் மாதமாக இருக்கக்கூடும். வெளிநாடு செல்வதற்கு யோகமான மாதம் தாங்க. 10ம் இடத்தின் அதிபதி விருச்சிக செவ்வாய் அவர் 8ம் இடத்தில் இருப்பதும், 12ம் இடத்தின் அதிபதி மகர சனி பகவான் 1ம் இடத்தில் இருப்பதும், இந்த 8-1 தொடர்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் நீங்கள் நினைத்த சர்வதேச நாடுகளில் வேலை கிடைக்க பெறுவீங்க. வெளிநாட்டில் வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு திட்டமிட்டு வந்த காரியங்களில் வெற்றி நிச்சயம் உண்டாக கொடுங்க. பகுதி நேர வேலையால் மாத வருமானம் அதிகரிக்கக்கூடும். ராகு பகவான் 3ல் இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா திருவினையாக்கும், வெற்றியை தரக்கூடும். திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் 7ம் இடம் களத்திலும் ஒரு ஆண் ஒரு பெண் இருவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாக இணைக்கக்கூடிய கல்யாணம் என்ற பந்தமே 7ம் இடம் தாங்க. உங்கள் 7ம் இடத்தின் அதிபதி சிம்ம சூரியன் அவர் ஆட்சி பெற்றிருப்பதாலும், மேலும் உங்கள் ராசி அவர் பார்ப்பதாலும் திருமண வரன்கள் தேடி வரக்கூடும். மனதிற்கு பிடித்த வகையில் மணமகளோ மருமகளோ நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமையப்பெறுவீங்க. உங்களுடைய குடும்பம் வந்து களைகட்டு மாதமாக இருக்கக்கூடும். காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்னஞ்சிறு சண்டைகள் மன வேறுபாட்டை காதலில் தரக்கூடியது. காதல் பறவைக்கு பறக்க தெரியும், ஆனால் அதற்கு திசை தெரியாது. அதுபோல காதலர்கள் சண்டை போட்டு கொள்ளும் போது காதலுடைய நினைவுகள் வந்து மறக்க முடியாத ஒன்றாகவே இருக்கக்கூடும். புதன் சுக்கிரன் வந்து காதலை ஒருவருக்கு அழுத்தமாக கொடுக்கக்கூடியவர்கள். இவர்களோட துணையுடன் காதலர்கள் மனம் விட்டு பேசி ஒன்றிணையும் மாதமாக இருக்கக்கூடும். காதல் நிச்சயம் வெற்றி பெறக்கூடும். வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் 4ம் இடம் சுகஸ்தானம் அடிப்படை வசதியை பற்றி சொல்லக்கூடியது. ஒரு மனிதருக்கு என்னெல்லாம் கிடைக்குன்றது இந்த 4ம் இடத்தில் இருக்கும். உங்கள் 4ம் இடத்தின் அதிபதி ரிஷப சுக்கரன் அவர் 6ம் இடத்தில் இருப்பதால் வீடு கட்டுவதற்கு சற்று சிரமப்பட்டு பின்பு வங்கி கடன் கிடைக்கப் பெறுவீங்க. நிலம் வாங்குதல் தாமதமாக ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்து வம்பு வழக்குகள் போராடி வெற்றியை தரக்கூடும். பழுதடைந்த வாகனத்தை வந்து நீங்கள் சரி செய்யும் மாதமாக இருக்கக்கூடும். உத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் 5ம் இடம் பூர்வ புண்ணியம் ஒருவரின் குடும்ப வாரிசு வருவதை பற்றி சொல்லக்கூடியது. உங்கள் 5ம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா மிதுன புதன் அவர் 7ம் இடத்தில் அமர்ந்து அவரை குரு பகவான் பார்வையிட்டு இருப்பதால் தம்பதியர்களுக்கு மகிழ்ச்சிகரமான சுப செய்திகள் வரக்கூடும். சந்தான பாக்கியம் நிச்சயம் வரக்கூடுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுவிதமான அனுபவங்களால் கல்வியில் சாதனை படைப்பதற்கும் அதிக மதிப்பெண்கள் எடுப்பதற்கும் ஏற்ற மாதமாக இருக்கக்கூடும். குரு பகவான் 3ம் இடத்தில் ராகவன் இருப்பதால் முயற்சியால் முன்னேற்றம் அடைவீங்க. சூரியன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருப்பது 7ம் இடத்தில் உங்களுக்கு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்க கொடுங்க. இதனால் கல்வியில் மட்டுமல்ல விளையாட்டிலும் முதல்நிலை மாணவராக நீங்கள் வளம் வரும் மாதமாக இருக்கக்கூடும். கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு சுக்கரன் புதன் கலைத்துறையில் ஜெயிப்பதற்கு மிக முக்கிய காரணம். இம்மாதம் வாய்ப்புகள் மூலமாக புதிய படங்களில் நடித்து முன்னேற்றம் அடைவீங்க. தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு மிக சிறந்த மாதமாக இருக்கக்கூடும். வருமானம் வந்து உங்களை மனநிறைவை அடைய செய்யுங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு ராசியில் சனி பகவான் இருக்க சச மகா யோகத்தை வந்து அளிப்பார். இதனால் மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தின் தலைவன் என நீங்கள் மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடும். பதவி பட்டம் வந்து உங்களுக்கு நிச்சயம் தேடி வரக்கூடுங்க. மொத்தத்தில் இம்மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு பொறுமையை கடைபிடித்து பெருமையை நீங்கள் காணக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடும். பொது வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு அதாவது பிரதோஷத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். மற்றும் சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் போட்டு வாருங்கள். ஊனமுற்ற ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள்.
நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லது நினையுங்கள், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.